வணக்கம் காலை நேரத்தில் தினசரி பேப்பர் படிக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே பழக்கம் இருக்கும் அதாவது சூரியனுக்கு கீழும் பத்திரிக்கைக்கு மேலும் தான் உலகம் வெடிகிறது அப்படின்னு ஒருத்தர் எழுதுவார் அப்போ நமக்கு வந்து புத்தகம் படிக்கிறது பத்திரிக்கை படிக்கிறதுலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சோடனே அன்றைய செய்தித்தாள் வாசிக்கணுங்கிறதுல நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம் சரி புத்தகங்கள் படிக்கிறது அது எனக்கு ரொம்ப ஈடுபாடு உள்ள விஷயம் அது ஒன்று தாங்க அதாவது தனித்தீவில் விட்டால் கூட ஒரு புத்தகம் கையில் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படியான ஒரு செய்தி உண்டு இதே நான் சொல்லலை மனோன்மணியம் சுந்தரப்பிள்ளை அவர்கள் அவர் தான் நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து எழுதினவர் நீராரும் கடல் கொடுத்தேங்கிற அதை எழுதினவர் யாருன்னு கேட்டால் தமிழ் தாய் வாழ்த்து எழுதினவர் மனோன்மணியம் அவர்கள் அவருடைய மனோன்மணியம் நாடகத்தில் தமிழ் தாய் வாழ்த்தா எழுதியிருப்பார் அதைத்தான் நம்முடைய தமிழ்நாடு அரசு நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்தா வச்சுக்கிருச்சு சரி இருக்கட்டும் அதில் ஒரு கேள்வி கேட்குறார் சிவபெருமான்ட்ட சரி இந்த உலகத்தெல்லாம் படைத்து காற்று அழித்து நீ எல்லா வேலையும் பார்க்குறீங்களே எல்லாத்தையும் அழித்த பிறகு நீங்கள் மட்டும் தனியாக இருக்கப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ சிவருமான் சொல்கிறாரு மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தில் ஒரு ஏடு கையில் இருந்தால் போதும் நீ எனக்கு பொழுது போகும் அப்படிங்கிறாவான் பாருங்கள் கடவுள் கூட அந்த மாதிரி படிக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு பொறுத்த மட்டில் என்னென்னா நான் சிறு பிள்ளைகள் இருந்து அந்த ப புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் உண்டு அப்போ என்ன பண்ணுவேன்னா அதிகமாக மர்ம கதைகள் படிப்பேன் அதே போல் வாழ்க்கை வரலாறு பயணங்கள் எல்லாம் படிப்பேன் எனக்கு பிடிச்ச எழுத்தாளர் அப்படின்னா என்னுடைய குருநாதர் என்னுடைய இணைய நண்பர் சுஜாதா அவர்கள் தாங்க அவருடைய கதை படிக்கிறப்ப தான் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு வேகம் இருக்கும் இப்போ ஸ்பீடாக போகிறப்பதை பார்த்தா நமக்கு சந்தோஷமாக இருக்கும்ல கதாநாயகன் வந்து வில்லனை விரட்டி போகிறானோ அல்லது ஒரு ரயிலில் விரட்டி போய் ஏற போகிறாங்க அப்படின்னால இப்படி இப்படி விடாத அப்படின்னு கற்றுவோம்ல அது மாதிரி அந்த கதை இருக்கணும் இப்போ உதாரணமாக அவருடைய சிறுகதைகளில் சசி காத்திருக்கிறாள்னு ஒரு கதை அதை நீங்கள் படிச்சுக்கோங்க நான் சும்மா அவர் போகிற போக்கில் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் ஓ ஒன்றும் இல்லை திரு திருமணமாகி புதுசாக கணவன் மனைவி டெல்லிக்கு போகிறாங்க கணவன் அங்கே டெல்லியில் இதில் வேலை பார்க்குறவர் மனைவி கிராமத்து பெண்ணு டெல்லிக்கு போயாச்சு இந்த பெண்ணுக்கு தமிழ் தவிர வேறு எந்த மொழியும் தெரியாது கணவன் சொல்கிறான் கதைப்பூட்டிக்கோ அவங்க இதில் இருக்காங்க குவார்ட்டர்ஸ் தான் இருக்காங்க இது ஜாக்கிரதையானிக்கோ சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்துடுறேன் நம்ம சினிமாவுக்கு போவோம் இப்படி தாங்க கதை ஆரம்பிக்கும் அந்த கதை ஆரம்பிக்கிற ஸ்டைல் வேறு மாதிரி நான் உங்களுக்கு புரியிறதுக்காக அதை சொல்கிறேன் எப்படின்னா சரக்குன்னு பிரேக் போடுவா எப்படின்னா இப்போ ஒரு ஜீணத்தவன் படத்தை பார்த்துக்கிட்டே வந்துட்டு ஒரு பிரேக் போடுவான் அதுக்குள்ளே டம்னு அடிபட்டு ஒரு கீழே விழுவான் ஆக்சிடென்ட் ஆகிரும் கதை எப்படி ஆரம்பிக்கும் இப்போ ஆக்சிடென்ட் ஆன உடனே இங்கே வீட்டில் இந்த பெண்ணு அப்படியே அமைதியாக இருப்பாள் ஐயோ இன்னும் வீட்டுக்கார் வரலையே அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது டெலிஃபோனும் பண்ண தெரியாது அவளுக்கு இங்கே ஆக்சிடென்ட் ஆடாமல் உயிருக்கு ரொம்ப ஆபத்தாகி ரத்தம் அதிகமாக தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுவாங்க அங்கே கேட்டுவாங்க அந்த பெண்ணு நேரம் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாள் ஐயோ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அழுக வந்துக்கிட்டே இருக்கும் சாயங்காலம் ஆயிரும் இருட்டிடும் இங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பான் கடைசியில் பார்த்தா அவன் அந்த ஆக்சிடென்ட் ஆடாமல் செத்து போயிடுவாங்க இங்கே நடுராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் தேம்பி தேம்பி அழுகிட்ருப்பாள் யாரும் தெரியாது கல்யாணம் ஆகி அன்னைக்கு தான் வந்திருக்கோம் இப்போ இப்போ மொழி தெரியாது ஃபோன் பண்ண தெரியாது அப்படிங்கிறப்ப இரவு ரெண்டு மணிக்கு கதவை தட்டுற சத்தம் கேட்குங்க இப்போ அப்படியே அவன் நடுங்கி பயந்து போவான் நமக்கு அப்படியே நம்ம படிச்சுட்டு நமக்கு அந்த ஆஸ்பத்திரியும் அவளையும் மாறி மாறி காட்டுறப்ப என்ன செய்யறதுன்னா நமக்கு தோணாது கதவை திறக்கிறதுக்கு பயந்துகிட்டே இருந்தவ கதவை திறப்பாங்க அவள் புருஷன் நிற்பான் அப்படியே கதறி அழுதுட்டு என்னான்னு கேட்பான் ஒன்றும் இல்லை வர்ற வழியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆறு இல்லை நான் தான் கொண்டு போய் சேர்த்துட்டு வந்தேன் அந்த இதில் கொஞ்சம் சங்கடமான சூழல் தான் ஒன்றும் கவலைப்படாத நாளைக்கு சினிமா போவோம் அப்படி இப்போ நீங்கள் கதவை திறந்து நிற்கிறது கணவன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிற வரைக்கும் படிக்கக்கூடிய நம்ம எடிட் பண்ண மாதிரி இங்கே ஒரு காட்சி அங்கே ஒரு காட்சி அங்கே ஒரு காட்சி இங்கே ஒரு காட்சி சொல்லிக்கிட்டே வந்து அவர் முடிக்கிற இடத்துல நமக்கு அப்படியே ஒரு குப்பின்னு வேர்த்து போகிற மாதிரி இருக்குங்க சசி காத்திருக்கிறாள் இது அவருடைய சிறந்த சிறுகதைகளில் ஒன்று இன்னும் நிறைய இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையை பார்ப்போம் நல்ல செய்திகளை பார்ப்போம் நாளை சந்திப்போம்